தமிழ் சினிமாவில இப்ப குடும்பத்தோட பார்க்கக்கூடிய வகையில் எடுக்கப்படுற அதாவது யூ சான்றிதழ் பெற படங்களுக்கு தமிழக அரசு கேளிக்கை வரி வசூலிக்கிறது இல்ல. இதனால வரி விலக்கு பெற நோக்கில யூ சான்றிதழ் கிடைக்கிறக்கெனுங்க இயக்குநர்கள் பெரும்பாலும் படத்துல காட்சிகளை வைப்பாங்க. இந்த நிலையில தங்கமகன் படத்துக்கு சென்சார் போர்டு யூ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. யூ சான்றிதழை பார்த்து குடும்பத்தோடவும் குழந்தைகளோடவும் படத்தை பார்க்க தேட்டருக்கு வருவாங்க. ஆனா தங்கமகன் படத்துல தனுஷ் எமி ஜாக்சன் மற்றும் சமந்தாவோட லிப்லாக் காட்சிகள் இருக்கு. இந்த நிலையில தங்கமகன் படத்துக்கு எப்படி யூ சான்றிதழ தணிக்கை அதிகாரிகள் கொடுத்தாங்க அப்படின்ட்டு விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்களாம். மேலும் எங்களோட செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.